Hi, hello friends, welcome to Lavanya's Cooking Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு போலி ரொம்ப சூப்பரா எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வர போறது, யுகாதியும் வர போறது, அதே மாதிரி குடி படுவா. சோ இது எல்லாத்துக்குமே காமனா பண்ணக்கூடிய இந்த பருப்பு போலி. தேங்காய் எல்லாம் சேர்க்காம ரொம்ப சூப்பரா டேஸ்டியா வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு போலி பண்றதுக்காக ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துட்டிருக்கேன். இந்த கடலை பருப்பை ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த போலி பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெறும் கடலை பருப்பு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், தேங்காய் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த கடலை பருப்பை ரெண்டு தடவை நல்லா களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். பருப்பை வந்து களைஞ்சி எடுத்துட்டாச்சு. இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும், மாவு பிசைகிற வரையும் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அடுத்து மாவு பிசையறதுக்காக ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா. ஸோ டோட்டலாக வந்து 2.5 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக மைதாவிலையும் பண்ணலாம், இல்லைனா ஃபுல்லாக கோதுமை மாவுலையும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இதில் வந்து மைதா 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இடறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் போலி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கு பாதி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ சரியான அளவில் நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக போலி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கையால் அப்படியே நம்ம வந்து இலையில் இடுவோம். ஸோ இது வந்து நம்ம அப்ளா குழவி வச்சு நல்லா இட போகிறோம். சப்பாத்தி எப்படி இடுவோமோ அது மாதிரி சாஃப்டாக இடுறதுக்காக கொஞ்சம் மீடியமான அந்த கெட்டி பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது, அதனால் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நார்மல் எண்ணெய் தான் நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு நார்மல் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கையாலேயே அழுத்தி பிசைஞ்சிக்க போகிறோம். பொதுவாக போலியை பொறுத்தவரையும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையிறமோ அந்த அளவுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே சமயத்தில் இடுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா பிசையிறது. ஸோ 5-10 நிமிஷம் நீங்கள் நல்லா இது மாதிரி பிசைஞ்சுட்டே இருக்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும் உங்களுக்கு மாவில். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கல் மேலே வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிக்க போகிறோம். மாவை வந்து கல்லுலேயோ இல்லை கவுண்டர் டாப் மேலேயோ வச்சு நல்லா இழுத்து பிசையும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கோதுமை மாவும் மைதா மாவும் ஒன்றோட ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து சூப்பராக வந்துடும். ஸோ இது மாதிரி கையால் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து இழுத்து வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் மாவு பிசையும் போதே நான் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய எண்ணெய் விட்டு ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. டோட்டலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இன்னும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு பிசையிறமோ அந்தளவுக்கு வந்து மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாகிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊற வைக்கணும். மாவு ஊறினா தான் உங்களுக்கு வந்து போலி இடுறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் போலி கடக்கா இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போது நல்லா தரண்டு வந்துடுத்து இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தொட்டு காமிச்சாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம எந்த பவுலில் பிசைஞ்சோமோ அதே பவுல்லே சேர்த்துட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறோம். அப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வர வர ஆகிடும். நம்ம ஏதாவது ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ திருப்பியும் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக இன்னும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா 1 தடவை கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்படி ஊற வைக்கிறதுனால மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகாது, நல்ல சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போது ஒரு வெள்ளை துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு புழிஞ்சிட்டு அந்த துணியை வந்து இது மேலே மூடி வச்சுருக்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஈரமான துணி போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் நல்லா இருக்கும் மாவு. இப்போ இந்த மாவு வந்து ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து போலிக்காக பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலை பருப்பு அந்த தண்ணியோடு வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை தண்ணியோட நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கேஸ் வந்து ரொம்ப ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் பொங்கி பொங்கி உங்களுக்கு வந்து வெளியில் விழுஞ்சிரும், அதனால மீடியமாக வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடுத்து, ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டுருக்கிற அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது, ரொம்ப தண்ணி வந்து வேஸ்ட் ஆகலை.
நீங்க அந்த தண்ணி இருந்தா கூட வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது சமையல்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கொஞ்சமா உப்பு சேர்த்து அப்படியே கூட நீங்க வந்து குடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம நல்லா வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு அடுத்து பூரண பண்றதுக்காக அடிகனமான ஒரு கடாயில நம்ம வடிச்சு வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பு அப்படியே சேர்த்துக்க போறோம் கடலை பருப்பு வந்து ஆறணும்ங்கிறது கிடையாது அப்படியே டைரக்டா நீங்க வந்து அடுத்தடுத்து process வந்து பண்ண ஆரம்பிச்சுடலாம் 1 கப் கடலை பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன் இந்த வெல்லத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா கரெகட்டான ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட் வேணும் அப்படினா ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து மிதமான ஸ்வீட் போறோம் அப்படிங்கிறதுனால 1 கப் கடலை பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன் இதில வந்து கல்லு மண் இல்லாததனால நான் வந்து டைரக்டா அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்ப பருப்புல வந்து நீங்க தண்ணிலாம் எதுவும் விடவேண்டாம் இந்த வெல்லம் கரையிறதுக்காக சோ பருப்போட சேர்த்து இப்படியே நீங்க வந்து கலரும்போதே வெல்லம் வந்து நல்லா கரஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும் গ্যাস வந்து பாத்தீங்கனா மீடியமா தான் வச்சிருக்கேன் இல்லனா டக்குன்னு வந்து அடி புடிச்சிரும் உங்களுக்கு அதுக்காக தான் இப்ப வெல்லம் வந்து நல்லா கரஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் வெல்லம் வந்து நல்லா கரஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது அடிக்கடி நம்ம இது மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தா தான் உங்களுக்கு வந்து அடி புடிக்காது சோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொதிச்சு வரும்போது இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரவுனா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் நல்ல பிரவுனா இருக்கறதா எடுத்துட்டோம் அப்படினா போலி உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதே சமயத்துல பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் வெல்லம் எல்லாமே வந்து நல்லா கரஞ்சிடுது இப்ப பருப்போட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இந்த போலிக்கு நீங்க வந்து தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கணும்ங்கிறது கிடையாது இந்த பருப்பு சேர்த்து பண்ணும்போது இந்த போலி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறம் இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி வந்து சேர்த்துட்டேன் ஜாதிக்காவை நான் இந்த மாதிரி கிரேட்டர்ல துருவிட்டு சேர்த்துட்டேன் ஜாதிக்காய் பொடி சேக்கும்போது அந்த फ्लेவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இப்போ பூரண வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுது இதில கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்க போறோம் நெய் சேர்க்கிறதுனால பூரண வந்து பாத்தீங்கன்னா அந்த फ्लेவர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு গ্যাস வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம இது வந்து நானா பூரணத்தை சலிச்சு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்துல எந்த சலடையில பருப்பு வந்து வடிகட்டி எடுத்து வச்சோமோ இது மாதிரி பூரணம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சலடை உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லனா கொஞ்சம் பெரிய ஜாலி நம்ம காயலாம் வடிகட்டிறதுக்காக வச்சிருக்கிற அந்த கூட கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இதுல ஒரு ஸ்பூனோ இல்ல கரண்டியோ வச்சு நானா இந்த மாதிரி நீங்க மேஷ் பண்ணி விடும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு வந்து பூரண அடியில வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் கூட தெரியாம போலி வந்து உங்களுக்கு இடறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்றது சூடு ஆற ஆற உங்களுக்கு வந்து இந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நம்ம எல்லா பூரணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சலிச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமா காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க பூரணத்தை வந்து நல்லா இது மாதிரி வடிகூடையில போட்டு எடுத்தாச்சு நல்ல சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த அளவுக்கு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து போலி இடறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப லிக்விடா இருக்க கூடாது இப்போ இத வந்து நல்லா கையால ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம் இது கூடவே இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த फ्लेவர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ரெண்டாவது புருட்டும்போது கையில ஒட்டாம வரும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வந்து மீடியமான சைஸ்ல உருண்டையா வந்து உருட்டி வெச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கையில ஒட்டாம நல்லா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி நீங்க வந்து உருட்டி வெச்சுக்கோங்க பூரணத்தை உருட்டிட்டு நீங்க ஒரு தட்டை போட்டு மூடி வெச்சிரணும் அப்படியே தரந்தே வெச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிடும் அப்புறம் ரொம்ப உதுருதுரா ஆயிடும் உங்களுக்கு சோ போலி இடறதுக்கு வந்து உங்களுக்கு வராது அதுக்காக தான் பூரணத்தை உருட்டி வெச்சிட்டு அடுத்து சப்பாத்தி இடறதுக்காக நான் ரெடி பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹரிணி வந்து அவளோட வேலையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டா சோ லீவ் இருக்கு அப்படிங்கறதுனால மெந்தி போட்டு விட சொன்னா அதுதான் போட்டு விட்டேன் அது வந்து உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கா இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுது நம்ம வந்து போலி எப்படி இடுறது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் நான் கொஞ்சமா டஸ்டிங் பண்றதுக்காக மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க மைதா மாவு அரிசி மாவு கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த பூரணமா ஒரு தட்டுல வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு மீடியம் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு பால் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா சொப்பு மாதிரி இது மாதிரி பண்ணிக்கணும் இந்த போலிக்கு கொஞ்சம் மாவு கூட வச்சிருந்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா பூர்ண வெளியில தெரியாத அளவுக்கு இருக்கணும் இது மாதிரி ஒரு சின்ன சொப்பு மாதிரி பண்ணிட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்டஃபிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்ணத்தை உள்ள வச்சுட்டு பூர்ணம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நீங்க இது மாதிரி க்ளோஸ் பண்ணணும் ஸோ இந்த மாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வரும் க்ளோஸ் பண்றதுக்கு
கொஞ்சம் கூட பூர்ண தெரியாமல் நீங்கள் வந்து அழகாக இது மாதிரி ரவுண்டாக பண்ணிடணும். ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பூர்ண தெரியாமல் இருக்குது. அடுத்து சப்பாத்தி மாதிரி இதை எப்படி இடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து மைதா மாவு தொட்டு தான் இடுறேன், ஏன்னா இதில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சப்பாத்தி குழவி வச்சு ரொம்ப ஜென்டலாக இடணும். ரொம்ப அழுத்தி இட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பூர்ணெல்லாம் வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல கையால் இது மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட ஆரம்பிக்கணும். சப்பாத்தி குழவி வச்சு நல்லா வந்து அழகாக இட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மீடியம் சைஸில் வந்து இட்டுக்கலாம். இந்த ஒரு போலியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக இட முடியுமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இடலாம். அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கான அந்த நெய் எண்ணெய்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நீங்கள் இந்த நான் பூர்ணத்துக்கு விட்ட நெய் கூட உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் இது மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிறது. ஊற வைக்கிறதுக்காக நிறைய வந்து எண்ணெய் விட்டு ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. 2 டேபிள்ஸ்பூன் மொத்தமாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ மாவுக்கு. ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இது மாதிரி நம்ம வந்து மாவு வந்து இட்டு எடுத்துட்டாச்சு. ஸோ போலி வந்து ரெடியாக எடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோசை கல் வந்து நான் காய வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ போலி எப்படி போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இட்டு வச்சுருக்கிற போலி வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ஹையாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மைதா சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனையோட போலியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெந்தும் வந்துடும். ஸோ போலி இது மாதிரி உப்பி வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து அடுத்த பக்கம் போட்டுட்டு இதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது அடி பிடிக்காமல் உங்களுக்கு அந்த கலரே மாறாமல் ரொம்ப சூப்பராக அந்த எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா போலி ரெடியாகிடும். இப்போ வரக்கூடிய வருஷப்பருப்புக்கு அதுக்கப்புறம் யுகாதி குடிப்படுவா இது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இந்த போலி வந்து பண்ணலாம். ஸோ மகாராஷ்டிராவில் இந்த புரண் போலியும் ஆம்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. போலி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உப்பி வருது. ரெண்டு பக்கமும் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்து ரெடியாகிடுது. இதே மாதிரி அடுத்த போலி வந்து நம்ம இட்டுக்கு போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்துட்டாச்சு. இதை இது மாதிரி அழகாக சொப்பு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பூர்ணத்தை வைக்கணும். நடுப்புற வந்து கொஞ்சம் தடியாகவும் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் மெல்லிசாகவும் எடுத்துட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம இடும்போது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம் சீக்கிரம் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ அழகாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் மாவு எடுத்ததுனால எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து கட் பண்ணி எடுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நல்லா சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இட போகிறோம். உங்களுக்கு வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இட முடியல அப்படின்னா ரெண்டு சப்பாத்தி மாதிரி மீடியமாக சின்னதாக வந்து இது மாதிரி கொஞ்சம் தடியாக இட்டுட்டு அதுக்கு நடுப்புற பூர்ணத்தை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு சப்பாத்தி மாதிரி இட்டு அதையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி மீன்ஸ் வந்து ஒரு தட்டை சைஸ்க்கு அழகாக சின்னதாக இட்டுட்டு கொஞ்சம் தடியாக இருக்கணும். அதுக்கு மேலே பூர்ணத்தை வச்சுட்டு இன்னொரு மாவு நீங்கள் அது மேலே க்ளோஸ் பண்ணி கூட இடலாம். ஸோ அது மாதிரி இடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் மாவு நிறையா செலவாகும். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த 2.5 கப் மாவுக்கு இந்த பூர்ணமும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து இதுவும் மீறாது அதுவும் மீறாது. ஸோ நான் எடுத்துகிட்ட இந்த பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 புரண் போலி வந்து வந்தது, கரெக்டாக இருந்தது. அந்த 12 போலிக்கும் இந்த மாவுக்கும் வந்து சரியான அளவாக இருந்தது, கொஞ்சம் கூட எதுவுமே மீறல. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக இட்டல அப்படின்னா இன்னும் 2-3 கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இட்டிருக்கேன். நீங்கள் அப்பப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து இந்த மாவை தோச்சுண்டு இடும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த போலியும் வந்து நம்ம எப்படி போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கல் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே போட்டுக்க போகிறோம். ஸோ இது வேகிறதுக்கான அந்த டைமை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த போலி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4-5 நாள் தாராளமாக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் இந்தளவுக்கு தாராளமாக விட்டால் தான் உங்களுக்கு வந்து போலி நல்லாயிருக்கும்.
ஒரு சில பேர் சூடான பொடியில் அப்படியே நெய் விட்டு சாப்பிடுவா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சேர்க்காம மினிமமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலி வந்து ரெடி பண்ணிடலாம். நாள் கிழமைக்கு மட்டும் தான் பண்ணணுங்கிறது கிடையாது, யாராவது டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போலி பண்ணலாம். பொதுவாக நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்தால் அப்படின்னாலே போலி, சம்பந்தியாத்துலேருந்து யார் வந்தாலுமே வந்து போலி பண்ணுவாள். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்காத்துலேருந்தும் சரி சரண்யாத்துலேருந்து சரி யார் வந்தாலுமே அம்மா வந்து போலி பண்ணுவாள். ஸோ அம்மா பண்ணுற போலி ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மாடிக்கடி வந்து பண்ணுவாள். இப்போது ரெண்டு பக்கமும் வந்து போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட சேனலில் தேங்காய் போலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அம்மா செஞ்சு காமிச்சிருப்பா, அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி உள்ள போலி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நல்ல சாஃப்டாக இருக்கும், சூடாக இருக்குது, எனக்கு வந்து கையிலேயே எடுக்க முடியல. நான் வந்து உங்களுக்கு ஒன்றேன்னு பிச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த லேயரோட அந்த பூரணம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். மீடியமான ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போலி ரெடியாக எடுத்து போலி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 4-5 நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு யுகாதி பண்டிகைக்கெலாம் இந்த பருப்பு போலியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.